அப்ளிகேஷன் வாங்காதவங்களும் உள்ளே வந்துருங்க, அதுவும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஃபார்ம் முடிஞ்சிட்டதுனால ரெடி ஆகிடு, ஃபார்ம் ரெடி ஆகிட்டு இருக்குது. வாங்காதவங்க உள்ளே வந்து உட்காருங்க, உங்கள் இடத்துக்கே கொண்டு தருவாங்க இன்ஷால்லா. அடுத்து நாம் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜித் நபவியினுடைய ஜியாரத்து பற்றிய விளக்கங்களை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக சின்ன அறிவிப்பு, உங்களுடைய சந்தேகம் எழுதி வைத்த கேள்விகளை கொடுத்து அனுப்பிவிடுங்க, அப்படி பாஸ் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஹஜ்ஜி சம்பந்தமான என்னென்ன சந்தேகங்கள் இருக்குதோ அதை எழுதி வச்ச பேப்பர்களில் அப்படி பாஸ் பண்ணிவிடுங்க, இன்ஷால்லாஹ் அங்கே வந்து சேர்ந்துடும். அது தாய்மார்கள் தரப்பிலும் வாலண்டியர்ஸ் அவங்களுடைய சந்தேகங்கள் பேப்பரை எழுதி வாங்கி மொத்தமாக கொடுத்து அனுப்பிவிடுங்க. ரெண்டு ரெண்டு பேப்பராக கொடுத்து அனுப்பிட்டா எல்லா பேப்பரிலும் வாலண்டியர்ஸ் கலெக்ட் பண்ணி மொத்தமாக கொடுத்து அனுப்பிவிடுங்க. நம்ம ஜியாரத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜினுடைய கிரியைகளுக்கும், அப்படியே உட்காருங்க வரும், அது அப்படியே உட்காருங்க. ஹஜ்ஜினுடைய கிரியைகளுக்கும் மதினாவினுடைய ஜியாரத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதாவது ஹஜ்ஜில் எப்படி தவாஃபு சை செய்கிறது, மினா அரஃபா முஸ்தலிஃபாவில் தங்குவது, இந்த மாதிரி கிரியைகள், இந்த மாதிரி பில்கிரிம்ஸ் இருக்குதோ இந்த கிரியைகளில் ஒன்றாக கட்டுப்பட்டதல்ல ஜியாரத் என்பது. ஹஜ்ஜுடைய அமல்கள் என்பது தனி. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜித் நபவியினுடைய ஜியாரத் என்பது தனி. அதனால ஹஜ்ஜுடைய அமல்களுக்கும் ஜியாரத்துக்கும் சம்பந்தம் இருக்குது, அல்லது ஹஜ்ஜுடைய வாஜிபுகளில் ஒன்று, ஹஜ்ஜுடைய ஃபர்துகளில் ஒன்று, ஹஜ்ஜுடைய சுன்னத்துகளில் ஒன்று என்பதை போன்றதல்ல ஜியாரத் என்பது. இதை நீங்க முதல்ல தெளிவுபடுத்திக்கணும். அடுத்து ஜியாரத் செய்யக்கூடிய முறை என்னவென்றால், இந்த ஜியாரத்தை பற்றி நிறைய இட்டு கட்டப்பட்ட ஹதீஸுகள், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத விஷயங்களை சொன்னதாக பொய் சொல்லப்பட்ட ஹதீஸுகள் நிறைய இருக்குது. இங்க நமக்கு அதுக்கு வேண்டாம். ஜியாரத் செய்யக்கூடிய முறை என்னவென்றால், நாம மதினாவுக்கு போறதுக்கு முன்பாக நாம் ஒரு நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் மதினாவுக்கு போறது கண்மணி நாயகம் ரசூலே கரீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜித் நபவியை ஜியாரத் செய்வதற்கும், கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வசித்த அவருடைய ஒவ்வொரு பகுதியையும் பார்த்து என்னுடைய வாழ்க்கையில் படிப்பினை பெறுவதற்காண்டித்தான் நான் மஸ்ஜித் நபவிக்கு போறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம நியத்தை வச்சுக்கணும். அப்படி மஸ்ஜித் நபவிக்கு போகும்போது நாம மதினா போன உடனே செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, மஸ்ஜித் நபவிக்குள்ள நுழைஞ்ச உடனேயே ரெண்டரக்கா தஹியத்துல் மஸ்ஜித் தொழணும். பள்ளிவாசலுடைய காணிக்கை தொழுகை ரெண்டரக்கா தொழணும். ஏனென்றால் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சபையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு சஹாபி வர்றாங்க பள்ளி உள்ள வந்து நேரம் வந்து அவங்களும் சபையில் உட்கார்ந்துடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, நீங்க எதுக்காண்டி வந்தீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப சஹாபி சொல்றாங்க, யார சொல்ல உங்களை பாக்குறதுக்காண்டி, உங்களை ஜியார செய்யறதுக்காண்டி தான் வந்தேன், உங்களை தரிசிக்கத்தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நபிசல்லா சொல்றாங்க, சரி அப்படின்னு சொன்னா நீங்க பள்ளிவாசலுடைய காணிக்கை தொழில் ரெண்டரைக்கா தொழுதிங்களா? இல்லை யார சொல்லலாம், முதல்ல நீங்க ரெண்டரைக்கா தொழுதுட்டு அப்புறம் என்ன சந்திக்க வாங்க அப்படின்னாங்க. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும்பொழுது என்ன சட்டமோ அதுதான் இப்பொழுதும். ஏதாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய புனிதமான ரவுலாவிலே இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு முதல்ல மஸ்ஜித் நபிக்குள்ள வரும்போது ரெண்டு ரகா தொழுதுங்கன்னு சொல்லி. அதனால நம்ம உள்ள நுழைஞ்சவொடனே முதல்ல ரெண்டு ரகா தஹியத்துல் மஸ்ஜித், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல தஹியத்துல் மஸ்ஜித் தொழுதுட்டு அதுக்கப்புறம் நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா கிட்ட போகணும். ரவுலா கிட்ட ஹஜ் நேரத்தில் கடுமையான கூட்டமா இருக்கும், அப்படியே இன்ச்சு பை இன்ச்சா தான் கூட்டம் மெதுவா நகரும். அப்படி நகரும் பொழுது நம்ம வயசானவங்களாவோ அல்லது ஹார்ட் பேஷண்ட் இந்த மாதிரி ஆளுங்க இருந்தா அந்த கூட்ட நெரிசல்ல மாட்டிக்காத அளவுக்கு கொஞ்சம் நம்மை நாமே பாதுகாப்பா ஓரமா லெப்ட் ரைட்ல ஒதுங்கி நின்றுக்கணும். அப்படி நீங்க போகும் பொழுது எப்படி மக்கால வந்து ஒரு பாபு சலாம் இருக்குதோ அதே மாதிரி மதினால ஒரு பாபு சலாம் இருக்குது. மதினால பாபு சலாம் ஒன்னா நம்பர் கேட்டு, ஒன்னா நம்பர் கேட்டு தான் பாபு சலாம். அந்த பாபு சலாம் வழியா நுழைஞ்சிங்கன்னா இப்படி போனீங்கன்னா நேர போன ரசூலுல்லாஹி ரவுலா தான். அப்படி அந்த பாபு சலாம்ல நுழைஞ்சி உதாரணமா அதான் பாபு சலாம் வைங்களேன் அந்த கேட்டு, அது வழியா உள்ள நுழைஞ்சிங்கன்னா அப்படியே நேரம் வர வேண்டியதான்.
வந்தா இங்க லெஃப்ட் பக்கம் ரசூலுல்லாஹி ரௌலா இருக்கும் சலாம் சொல்லிட்டு அப்படியே வெளிய போயிரலாம். நீ அந்த வாசல் நேர் ஏத்தாப்லயே இன்னொரு வாசல் இருக்கும். அப்படியே நேரா போய் லெஃப்ட்ல ரசூல் ரௌலா வரும். அப்படியே சலாம் சொல்லிட்டு அப்படியே வெளிய போயிட வேண்டியதான். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ரௌலாவுடைய அமைப்பு. இப்ப நீங்க போகும்போது என்ன பண்ணணும்னு சொன்னா, முதல்ல அந்த கூட்டத்தை ஸ்பிளிட் பண்றதுக்காண்டி ரெண்டு தடுப்பு இடையில போட்டுருவாங்க. அந்த நம்ம போற பாதையை வந்து ரெண்டா பிரிச்சிருவாங்க இல்ல மூணா பிரிச்சிருவாங்க. சில சமயத்துல நீங்க தப்பியோ தவறியோ இந்த வலது பக்கம் உள்ள அந்த தடுப்புக்குள்ளேயோ இடது பக்கம் நடுவில் உள்ள தடுப்புக்குள்ளே வந்துடக்கூடாது. நீங்க உள்ள போகும்போதே லெப்ட் பக்கம் தான் ரொம்ப மெதுவாக நகரும். நீங்க ஸ்பீடா போகிறது தான் நடுவில் போயிடாம இடது பக்கமாகவே போகணும். கொஞ்சம் மெதுவாக போனாலும் பரவாயில்ல, இடது பக்கமாகவே போனீங்கண்டா, ஏன்னா இடது பக்கம் தான் ரசூலுல்லாஹி ரௌலா வரும். நீங்க வலது பக்கமாக போனீங்கண்டா அங்கே தடுப்பு இருக்க ரசூலுல்லாஹி ரௌலா பார்க்கவே முடியாது அப்படின்னு சலாம் சொல்லி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால இடது பக்கமாக வந்தாதான் போதும். ஞாபகம் வச்சுங்க, பாபு சலாமில் நுழைஞ்ச உடனே இடது பக்கமாக போகும்போது தான் ரொம்ப ஸ்லோவாக தான் நகரும். ஆனால் இடது பக்கமாக நின்றுக்கணும். நீங்கள் நின்று மெது மெதுவாக போனீங்கன்னா முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் வரும். ரசூலுல்லாஹி நின்று குத்துபா ஓதின மெம்பர், பெரிய மெம்பர் வரும். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்ச மெஹராப் வரும். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, மா பைன பைத்தி வ மெம்பரி ரௌலத்தம் என்று யாழில் சென்னா, என்னுடைய வீட்டிற்கும் என்னுடைய மெம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி சொர்க்கத்திலே பூங்கான்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சொர்க்கத்திலே பூங்கா வரும். அந்த அந்த இடத்துக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஹரம் ஃபுல்லாக சிவப்பு கவலை விரிச்சிருப்பாங்க. அந்த சொர்க்கத்திலே பூங்கான்னு சொல்ற அந்த இடத்துல மட்டும் லைட் பச்சை கலர் கார்பெட் விரிச்சிருப்பாங்க. அந்த 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 இடத்துல தொழுவிட முடியாது. நீங்க போற பாதை வந்து அதுக்கு அந்த பக்கம் தான் இருக்கும். அந்த ரௌலா அந்த சொர்க்கத்திலே பகுதி அந்த பகுதி வரும். அதை தாண்டி போனீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலா வரும். அந்த ரௌலா ரசூலுல்லாஹி ரௌலா கிட்ட போன உடனே நாம வந்து அங்க இருக்கிற அந்த வேலைப்பாடுகளை பார்த்துட்டு அங்கே பாருங்க இந்த பாருங்க அது அழகா இருக்குது பாருங்க அங்க அது என்னது அதுல இங்க இது என்னது இப்படிலாம் கேட்டுட்டு இருக்காம ஒரு உலகத்தினுடைய உன்னதமான தலை சிறந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இனி கியாமத்து நாள் வரை உள்ள வரக்கூடிய அத்தனை கோடி மனிதர்களிலும் தலை சிறந்த ஒரு விஐபியை சந்திக்க போறோம். ஏன்னா சாதாரண மனிதர் அல்ல அவங்க. அவங்களுக்காக வேண்டிதான் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தையே படைச்சு அவங்க மூலமா தான் அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். இன்னைக்கு நாம உட்காந்து அல்லாவுடைய பள்ளிவாசல உட்காந்து அல்லாவை பத்தியும் ஆகரத்தை பத்தியும் ஹஜ்ஜ பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காண்டா, அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசத்தை கேட்டு சத்திய சஹாபாக்கள் பிரச்சாரம் செய்த விளைவு இன்னைக்கு நாம அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லீமா உட்காந்துருக்கிறோம். இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு தியாகம் பண்ணல, அவங்களுடைய பேச்சை கேட்டா நீ சத்திய சஹாபாக்கள் அவ்வளவு தியாகம் பண்ணல, அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்மளாம் எந்த கோயில்ல மணியாட்டி இருந்திருப்போமோ, அதையெல்லாம் விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாத்து ஒரு உன்னதமான தீன் இஸ்லாத்தை எனக்கு கொடுத்துருக்கிறான். எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தீன் இஸ்லாம் என் வரை வந்து சேர்ந்ததுக்கு அவங்க பட்ட கஷ்டங்கள் என்ன, அவர்கள் மேற்கொண்ட சிரமங்கள் என்ன, அவர்கள் கிடந்த பட்டினி நாட்கள் என்ன, அவர்கள் தூங்காத இரவுகள் எத்தனை, அவர்கள் பட்ட உடலில் ஏற்பட்ட காயங்கள் எத்தனை, மனதில் ஏற்பட்ட வேதனைகள் எத்தனை, இதெல்லாம் நினைச்சு நம்ம ரசூலுல்லாஹி ரௌலா கிட்ட போனோம்னே நம்ம உண்மையிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல முஹப்பத்துள்ளாலதான் நமக்கு அழுகை முட்டிக்கிட்டு வரும். அங்க அழுகை தவிர எதுவுமே வராது அங்க. ஏன்னா அப்படிப்பட்ட உன்னதமான மனிதருடைய புனிதமான உடல் அடக்கமாயிருக்கிற அந்த ரௌலாவுக்கு முன்னாடி வர்றோம். அங்க வந்த உடனேயே அதாவது அங்க வந்து மூணு கேட்டு மாதிரி இருக்கும். லெப்ட்ல இடது பக்கம் வந்து பித்தளையில ஜாலி ஜாலியா இருக்கும். முதல்ல ஒரு கேட்டு மாதிரி இருக்கும், அப்புறம் ஒரு கேட்டு மாதிரி இருக்கும், அப்புறம் ஒரு கேட்டு மாதிரி இருக்கும். மூணு கேட்டு மாதிரி இருக்கும். அந்த முதல் கேட் வந்து ஒண்ணுமே கிடையாது, அதை விட்டுறணும். ரெண்டாவது கேட்டு பக்கம் போன உடனேதான் நீங்க நிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா பித்தளையில ரவுண்டா பெருசா வட்டமா இருக்கும், தட்டு பிளேட் மாதிரி இருக்கும், நடுவில் ஒரு சின்ன ஓட்டா இருக்கும். அதுக்கு நேரம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அந்த அந்த கேட்லயே மூணாவது கேட்லயே ரசூலுல்லாஹி ரௌலாக்கு பக்கத்தில் சின்ன ஓட்டை போட்டிருக்கோம். அது அபூபக்கர் ரழியல்லாஹுடைய ரௌலா அவங்களுடைய கபரு. அதுக்கு பக்கத்தில் உமர் ரழியல்லாஹுடைய கபரு. அந்த மூணாவது ஓட்டை மூணாவது கேட்டு அதுவும் காலி. முதல் கேட்டு மாதிரி இருக்கும், அதுவும் ஒன்றும் கிடையாது. சில பேர் அங்கேயே போய் சலாம் சொல்லுவாங்க. அந்த கேட்டை பார்த்தா இதான் ரசூலுல்லாஹி ரௌலா நினச்சி அங்கே சலாம் சொல்லுவாங்க. அங்கே இல்லை, அந்த கேட்டை விட்டுறணும். நடு கேட்டுக்கிட்ட வந்த உடனே முதல் பகுதி, ரெண்டாவது பகுதி, மூணாவது மூணு வெட்டம் இருக்கும். அதுக்கு அரபி தெரிஞ்சவங்களா இருந்தால் மேலே போட்டிருக்கோம் ஒரு பச்சை போர்டு, பச்சை போர்டில் ஹுனா சலாமுன் லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்கே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு சலாம் சொல்ல வேண்டும் அப்படின்னு அங்கே எழுதி போட்டிருக்கோம் போர்டு. அரபி தெரிஞ்சு அதை பார்க்கலாம். அதுக்கு நேரம் நின்று ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம எப்படியெல்லாம் அவர்களை புகழ தெரியுமோ, அவங்க அல்லாஹ்வுடைய ஷிர்க் அளவுக்கு போயிடாம, அவங்க நினைவச்ச அளவுக்கு போயிடாம எப்படியெல்லாம் அவர்களை நமக்கு புகழ தெரியுமோ, அஸ்ஸலாமு அலைக்கையா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கையா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கையா ஹைர ஹல்கில்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கையா அஷ்ரஃபுல் அம்பியா, அஸ்ஸலாமு அலைக்கையா அத்தகல் அத்தகையா, நல்லோர்களுக்கெல்லாம் தலைவரே, நபிமார்களுக்கெல்லாம் சிறந்தவர்களே, எங்களுடைய ஹபீபே, எங்கள் ரப்புல் ஆலமீனுடைய ஹலீலே,
உனியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்க மூலமா தான் எங்களுக்கு தீன் இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்னென்னலாம் அவங்கள நமக்கு தெரிஞ்ச பாஷை தமிழ்லயே அவங்களை போந்து அஸ்ஸலாமு அலைக்கு யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹுக்கு நம்ம நின்று சலாம் சொல்லணும். சலாம் சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப், நம்ம நின்றுலாம் சலாம் சொல்ல முடியாது, கூட்டம் அப்படி தள்ளிட்டே வரும் நம்மள, நின்று சலாம் சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் கிட்ட போனோடனே அங்க அபுபக்கர் ரதியல்லாஹு அஸ்ஸலாமு அலைக்கு யா அபாபக்கர். நீங்க அதுக்கு முன்னாடி வாய்ப்பு கிடைச்சா மதினாக்கு போறதுக்கு முன்னாடி அபுபக்கர் சித்தீக் ரதியல்லாஹுத்தினுடைய வரலாறை படிச்சுட்டு போங்க. அவங்க ஷார்ட்டா எங்கேயாவது கிடைச்சதுன்னா அவங்க பயானை கேட்டு போங்க. அவங்க வாழ்க்கையில இது அல்லாட தீனுக்காக செஞ்ச தியாகங்கள் இதெல்லாம் நினைச்சு நம்ம போனாதான் அங்க அவங்க ரவுதாக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது அவங்க செஞ்ச தியாகங்கள்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அவங்களுக்காண்டி மனப்பூர்வமா துவா செய்வோம். அதே மாதிரி அவங்களுக்கு அடுத்து உமர் ரதியல்லாஹு எவ்வளவு உன்னதமான சஹாபி, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லவ்லா லவ்கான பாதி நபியும் லக்கான உமர் உலாக்கில்லா நபிய பாதி, எனக்கு பிறகு ஒருவர் நபியாக வருவதா இருந்தால் அதற்கு உமர் தான் தகுதியானவர், ஆனால் எனக்கு பிறகு நபி கிடையாது அப்படின்னாங்க. அதே மாதிரி இதா சலக்க உமரன் தரையக்கன், உமர் ஒரு பாதையில நடந்து சென்றால் ஷைத்தான் இன்னொரு பாதை வழியாக ஓடி விடுவான், அந்த அளவுக்கு ஷைத்தானே பார்த்து பயந்தான் உமர் ரதியல்லாஹு பார்த்து. அப்படிப்பட்ட உமர் ரதியல்லாஹு அல்லாஹ் தீன் இஸ்லாத்திற்காக அவர்கள் பட்ட கஷ்டம் அவர்கள் பட்ட சிரமம் இதையெல்லாம் நினைச்சு அவங்களுக்கு இன்னும் சலாம் சொல்லணும். சலாம் சொல்லி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது கூட்டம், வாய்ப்பு ஃப்ரீயா இருக்குதுன்னா நீங்க அப்படியே வெளியே போயிடாதீங்க, போலீஸ் போக சொல்லுவாங்க, நீங்க அப்படியே கொஞ்சம் பின்னாடி விலகி நின்று அங்க கூட்டம் நிற்கும், அந்த கூட்டத்தோட கூட மாட்டி இன்னும் கொஞ்சம் நீங்க அப்படியே ரசூலா ரவுதாக்கு நேரம் கூட்டம் போயிட்டு இருக்கோம், நீங்க அப்படியே பின்னாடி வந்து நின்னீங்கன்னா ரசூலா ரவுதாக்கு நேரம் வந்துடலாம், வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று நல்ல ரசூலா இஸ்லாம் தீனுக்காண்டிப்பட்ட கஷ்டங்கள் சிரமங்கள் இதெல்லாம் நினைச்சு அவங்களுக்காண்டி நான் மனப்பூர்வம் அல்லாட துவா செய்யணும். ரப்பல் ஆலமீனே அவங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கூடிய அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எல்லா நபிமார்களுக்கும் துவா கபுலாக கூடிய ஒரு அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்தான், அதை எல்லா நபிமாரும் உலகத்திலே பயன்படுத்திட்டாங்க, நான் மட்டும் அதை பயன்படுத்தாம வச்சிருக்கிறேன், என்னுடைய உம்மத்தினருக்காக நான் மறுமையில பயன்படுத்துவான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவ்வளோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காண்டி ஷஃபாத்துக்கு செய்வதற்காக மறுமையில காத்திருப்பேங்கிறாங்க. அவன் சொல்றாங்க நீங்க அல்லாட்ட எனக்கு துவா செய்யுங்க, எனக்கு மகாம மஹமூதா என்று சொல்லக்கூடிய உயர்ந்த அந்தஸ்து தரத்துக்காக நீங்க துவா செய்யுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நாம அங்க நின்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்யணும், யா அல்லாஹ் எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகாம மஹமூதா என்ற உயர்ந்த அந்தஸ்து கூடிய அல்லாஹ், எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்துக்கு தகுதியான மக்களை எங்களை ஆக்கிய அல்லாஹ் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாட துவா செய்யணும். ரசூலாடன் துவா செய்ய கூடாது, யார சொல்லா நீங்க எங்களுக்கு அங்கே தாங்க இதை தாங்கலாம் கேட்கக்கூடாது, அல்லாட துவா செய்யணும், யா அல்லாஹ் எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள்லாம் புரி இப்படி கிருபை செய்யும் சொல்லி அல்லாட துவா செய்யணும். துவா செஞ்சு நீங்க வெளியே வந்தீங்கன்னா எதிரிலேயே தெரியும் அந்த கேட்டு ஆரம்பிக்கிற அந்த கேட்டு, அதாவது ஒரு கேட்டுல அடுத்த கேட்டு நேரா அப்படி சலான் சொல்லிட்டு வெளியே வந்த உடனே எதிரிலேயே பாத்தீங்கன்னா ஜன்னத்துல் பக்கை, உத்தம சஹாபாக்கள் அடக்கமா இருக்கக்கூடிய கபர்ஸ்தான். அந்த ஜன்னத்துல் பக்கையில வந்து பெண்கள் அனுமதி கிடையாது, ஆண்களுக்கு மட்டும் ஃபஜ்ருக்கு பிறகும் அசருக்கு பிறகு மட்டும் திறந்து விடுவாங்க, ஃபஜ்ருக்கு பிறகு அசருக்கு பிறகு திறந்து விடுவாங்க. நீங்க அங்க மதினால தங்கி இருக்கிற தினந்தோறுமே ஃபஜ்ருக்கு பிறகு அசருக்கு பிறகு ஃபஜ்ர் தொழுதமா நேரம் பாபு சலாம் வழியா போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சலாம் சொல்லிட்டு அப்படியே ஜனத்துல பக்கைக்கு போய் சஹாபாக்களையும் ஜியாரத் செஞ்சுட்டு வரணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபிரஸ்தானுக்கு போகும்போது ஒருமுறை துவா சொல்லி கொடுத்தாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் யக்ஃபிர் அல்லாஹு லனா வலக்கும், கபராளிகளே உங்களுக்கு சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக, எங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக, வான்தும சலஃப் இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகோன், நீங்கள் முன்னால் சென்று விட்டீர்கள் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னால் வந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு அற்புதமான துவா, இந்த துவாவை சொல்லி நாம் அந்த சஹாபாக்களுக்காண்டி அல்லாட மனநிறைவோடு துவா செய்யணும். அங்கே போய் நின்று இது யாருடைய கபரு, இது யாருடைய கபரு, இது ஃபாத்திமா நாயகம் கபரு, இது ஆயிஷா நாயகம் கபரு, இதுதான் உஸ்மான கபரு, இது ஆராய்ச்சி பண்ணுறதுலாம் நம்ம அங்கே போகல, நம்ம வந்து ஆராய்ச்சி மாணவர்கள் அல்ல, அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு யாருடைய கபரு எங்கேயோ எல்லா சஹாபாக்களும் அங்கே தான் அடக்கமாக இருக்கிறாங்க. அங்கே அந்த ஷியாக்கள் ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க, ஷியாக்கள் அந்த கபரில் உட்காந்து இல்லாத பொருள் அதை அநியாயம் பண்ணுவாங்க. அங்க வந்து அசன் ஹுசேன் ரதியல்லாஹுத்தனுடைய கபருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஃபாத்திமா நாயகம் கபருக்கு வந்து ஓடு ஒப்பாரிச்சு அழுவாங்க, கூட்டம் கூட்டமாக வந்து அழுவாங்க, அது வழிகட்டு போனவர்கள் செய்யக்கூடிய காரியம், நம்ம அதெல்லாம் செய்ய வேண்டாம். அந்த ஷியாக்கள் ஜெராக்ஸ் எடுத்து எல்லாத்தையும் கொடுப்பாங்க, இவங்க கபர் இங்க இருக்குது, இவங்க கபர் இங்க இருக்கிறதுக்கு, நம்ம அந்த ஜெராக்ஸ் வாங்கவும் வேண்டாம், நம்ம அதை பார்க்கவும் வேண்டாம், நமக்கு தேவையில்லை. நம்ம படிப்பினை பெறதுக்காண்டி போயிருக்கோம் தவிர ஆராய்ச்சி பண்றதுக்காண்டி போகல. அப்ப அங்க போய் நின்று சஹாபாக்கள் இந்த தீன் இஸ்லாம் நம்ம வரதுக்காண்டி செய்த தியாகங்கள் என்ன, சஹாபாக்கள் அன்னைக்கு அந்த தியாகம் செய்யலண்டா, யார் யாருடைய ஒட்டகத்திலே ஒட்டகங்கள் எந்தெந்த திசையை நோக்கி முன்னோக்கி இருந்ததோ அந்த திசையை நோக்கி அவங்க பிரயாணம் பண்ணி அல்லாட தீன் அலி இஸ்லாத்தை கொண்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு அரபு நாட்டிலேருந்து எத்தனையோ 5000-6000 கிலோமீட்டருக்கு மத்தியில் இருக்க தாண்டி இருக்கக்கூடிய இந்த மெட்ராஸ்ல ஒரு மூலையில உட்காந்து நம்மளாம் களிமா சொன்ன மக்களா இருக்கிறோம், இல்ல எத்தனையோ குக்கிராமங்களில் உட்காந்து களிமா சொன்ன மக்களா இருக்கிறோம். இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சது வந்து உத்தம சஹாபாக்கள் செய்த தியாகம் தான். அந்த தியாகங்கள்லாம் நினைச்சு நம்ம அவங்களுக்காண்டி துவா செய்யணும் சஹாபாக்களுக்காக வேண்டி, யாரெல்லாம் அந்த சஹாபாக்களுக்கு இருந்ததை போன்று ஈமானுடைய உணர்வையும் தக்குவாவையும் இறையச்சத்தை எங்களுக்கு தாழலா அப்படின்னு சொல்லி அங்கே துவா செய்யணும். ஹயர் நம்ம எல்லாம் முடிச்சுட்டு அங்கே ஜன்னத்தில் பக்கையிலையும் அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல நம்ம துவா செஞ்சு முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் மதினாலே பார்க்க வேண்டிய இடங்கள்
ஹரம சுத்தி பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குதுங்க. மதினாவில படிப்பினைக்குரிய இடங்கள் சொன்னா நிறைய இருக்குது. நாம எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது, உங்களுக்கு சொன்னா விளங்கவும் செய்யாது. அங்க போனா ஏதாவது நல்ல கைடு நல்ல இது மூலமா, ஏன்னா எந்த அளவுக்கு சொன்னா மதினாவிலே நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். நீங்க நல்ல கைடோட போனீங்கன்னாக்க எல்லா இடங்களும் உங்களுக்கு கொண்டு போய் காட்டுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களால் நட்டு வைத்த பேரிச்சம்பரம் இன்னைக்கு வரைக்கும் காய்ச்சிட்டு இருக்குது. பெருமானா ஸல்லல்லாஹு கையால நட்டு வச்ச பேரிச்சம்பழம் மதீனாவில், அதாவது மஸ்ராத் உஸ்மானியான்னு சொல்லுவாங்க, பீர உஸ்மான்னு சொல்லுவாங்க அங்க. அது வந்து இப்போ வந்து சவுதி கவர்மெண்டோடைய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்குது, விவசாயத்துறை கண்ட்ரோல்ல இருக்குது. அங்க உள்ள விடுறது இல்ல ஹாஜிகளை. நீங்க நல்ல கைடோட போனீங்கன்னா அவங்க கூட்டிட்டு போய் காட்டுவாங்க அந்த இடங்கள்லாம், பீர உஸ்மான்லாம் கொண்டு போய் காட்டுவாங்க. ஒவ்வொன்றுத்துக்குமே பெரிய பெரிய வரலாற்று படிப்பினை மிக்க சம்பவங்கள் இருக்குது. அங்க மதினாவில் இருக்கவங்க இப்படிதான் இருக்கணும். அதாவது மதினாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமுமே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலடி தடங்கள் பதிந்த இடம். அது உத்தம சஹாபாக்கள் பதிந்த இடம். அப்ப அங்க நம்முடைய காலடி தடம் பதிந்துங்கும் போது நமக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கா இந்த புனித பூமியில் நம்ம காலம் படுறதுக்கு. அப்ப நம்ம அங்க இருக்கக்கூடிய காலங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அதிகமான சலவாத்துகள் ஓதணும், அதிகமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா துவா செய்யணும், அதிகமாக நாம வந்து அந்த மஸ்ஜித் நபவியில ஒரு வக்து தொழுக கூட ஹரமுல தொழுவாம வேற எங்கேயும் மிஸ் ஆயிடக்கூடாது. எல்லா வக்துலையுமே மஸ்ஜித் நபவியில தான் தொழணும். அதே மாதிரி மக்கா மதினாவிலே குபா இருக்குது, மஸ்ஜித் குபா. குபாங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி இஸ்லாம் மக்காலேருந்து மதினாவுக்கு எஜிரி செஞ்சு வரும்பொழுது முதல்ல தங்கின முஹல்லா வந்து குபா முஹல்லா தான். நம்ம நினைப்போம் இஸ்லாத்துல முதல்ல கட்டின பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவின்னு சொல்லி, இல்ல இஸ்லாத்துல முதல்ல கட்டின பள்ளி எல்ல பள்ளிதான் குபா பள்ளி தான். குபா பள்ளி கட்டினதுக்கு அப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபவி கட்டினாங்க. அந்த குபா பள்ளியை வந்து ரசூல் அல்லாஹ் குர்ஆன்ல குபா பள்ளியை பத்தி சொல்லும்போது சொல்றான், ல மஸ்ஜிதன் உஸ்ஸிஸ அல தக்வா, தக்வாவையே அஸ்திவாரமாக இட்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல் அது. நம்ம எல்லாம் செங்கல் மண்ணை அஸ்திவாரமா போடுவோம், ஆனா அந்த குபா பள்ளிவாசிகள் மஸ்ஜித் நபி அந்த குபா பள்ளியை கட்டும் பொழுது தக்வாவையே அஸ்திவாரமாக இட்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே மாதிரி ஃபீஹி ரிஜால் யுரீதுன யத்தத்தஹரோ, அங்குள்ள மக்கள் எப்பொழுதும் சுத்தமாக இருப்பதையே விரும்புகிறார்கள் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அந்த குபா பள்ளியை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு சனிக்கிழமைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு குபா பள்ளிக்கு வருவாங்க, வந்து வீட்டில் தொழுது செஞ்சுட்டு குபா பள்ளிக்கு வருவாங்க. சும்மா வந்து ஒரு ரெண்டரைக்கா தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவாங்க, தொழுதுட்டு சொல்லுவாங்க வீட்டிலே ஒதுவு செய்து விட்டு குபா பள்ளிக்கு வந்து ரெண்டரைக்கா தொழுவது மக்காவிலே ஒரு உம்ரா செய்வதற்கு ஈடானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால நீங்க மதினால இருக்கும் பொழுது பரந்தான தொழுகைகள் எல்லாமே ஹரத்துல தொழணும், ஹரம்ல தொழணும். மற்ற நேரத்தில் காலையில் ஒரு 8 மணிக்கோ 9 மணிக்கோ 10 மணிக்கோ 2 ரியால் மதினால ஹரம் பக்கத்துலேருந்து குபா பள்ளி வர்றதுக்கு ஒரு 4 பேர் செஞ்சிட்டீங்கன்னா இல்லை 5 பேர் செஞ்சிட்டீங்கன்னா டாக்ஸி போகிற 20 ரியால் கேட்பாங்க, போகிற 2 ரியால் வர 2 ரியால். அந்த 2 ரியால் கொடுத்தீங்கன்னா குபா தூக்கம் வருதா? சாப்பிட்ட பிறகு தூக்கம் வரத்தான் செய்யும், கொஞ்சம் சுதாரிச்சிங்க. ஏன்னா முக்கியமான விஷயங்கள் அந்த குபா பள்ளிக்கு 2 ரியால் வந்துட்டு போறதுக்கு. நீங்க மதினால இருக்கிற அத்தனை நாட்களுமே டெய்லியுமே வந்துட்டு போலாம் குபா பள்ளிக்கு, காலையில இருக்க சாயந்திரம் இருக்க வரலாம். நீங்க அதுல மதினால மக்கால இருந்து நிறைய உம்ரா செய்யணும் ஆசைப்படுறவங்க சிம்பிளா உம்ரா வாங்கிட்டு போயிடலாம். நீங்க மக்கால உம்ரா செய்யணுட்டாலாவது நீங்க போகணும், ஆயிஷா பள்ளிக்கு போகணும், எஹ்ராம் கட்டணும், இங்க வந்து தவாப் செய்யணும், சஹி செய்யணும், மொட்டடிக்கணும், அப்பதான் உம்ரா. இது மதினாவை பொறுத்தவரை உம்ரா என்னன்னு சொன்னா, நீங்க வீட்டுல ஒது செஞ்சுட்டு நேர குபா பள்ளிக்கு வர வேண்டிய 2 ரியால் கொடுத்து வந்து தஹியத்துல் மஸ்ஜித் 2.5 காத்து தொழ வேண்டியது, திரும்ப போயிட வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. ஒரு உம்ரா செஞ்சிடன்மை ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அதனால மக்காவில் இருக்கக்கூடிய காலங்களில் மதினால் இருக்கக்கூடிய காலங்களில் 5 வக்த் தொழுகையே மஸ்ஜித் நபவியில் தொழுங்க. அது அல்லாத தொழுகை நேரம் அல்லாத மற்ற நேரங்களில் குபா பள்ளிக்கு வந்து 2-2.5 காத்து தொழுதுட்டு போங்க. அது ஒவ்வொரு தடவை தொழுவதும் ஒரு உம்ரா செய்வதற்கு ஈடானது. ஹேர் அந்த மாதிரி மஸ்ஜித் மதினாவை பொறுத்த வரையிலும் வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் நிறைய இடங்கள் இருக்குது. அந்த இடங்கள்லாம் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று நாம் படிப்பினைகளையும் பாடங்களையும் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் எல்லாரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் தாயாருக்காக நான் பத்ரி ஹஜ் செய்ய நாடுகிறேன், ஆனால் என் தாயாருக்கு ஹஜ் கடமையாக இருந்ததா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆகையினால் எந்த முறையில் நியத்து செய்து ஹஜ் செய்ய வேண்டும், தமத்து ஹஜ் செய்து விளக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பத்ரி ஹஜ்ஜை பத்தி கேட்கிறாங்க. தாயாருக்கு வந்து ஹஜ் கடமையா இல்லாட்டாலும், இப்ப ஹஜ் கடமையா இருக்குதா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியல, கடமையா